கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸாரி எபிசோட் டூ இப்போ போன தடவை எல்லோரும் ஸாரீ எபிசோட்ஸை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இன்றைக்கி இந்த ஸாரி எபிசோட் டூவில் நான் பேச போகிறது வந்து இந்த சாரி இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மைசூர் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மைசூர் உடைய அழகே என்னென்னா இதெல்லாம் இருக்காது இந்த டிசைன்லாம் இருக்காது வெறும் இந்த பார்டர் மட்டுந்தான் இருக்கும் இது வந்து மைசூரில் கேஎஸ்ஐசி கிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ருங்கேரி அதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அந்த வழியில் மைசூர் ஹைவேஸில் இந்த கடை இருக்கும் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னை ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு படம் அங்கே பெங்களூரில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது அப்போ கமலம்மா வந்து மைசூரில் இருக்க சாமுண்டேஸ்வரி கோயில் போனோம் சிவாஜி அங்கிளோட ஒய்ஃப் ரொம்ப ஆசைப்பட்டாங்க சரின்னு சொல்லி அந்த டைமில் நான் அவங்களோட சாமுண்டேஸ்வரி கோயில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அந்த ஹைவேஸ்ல இந்த கடை இருந்தது இந்த புடவை ரொம்ப பிடிச்சி போய் இந்த புடவையோட விலை கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இதோடைய பார்டருக்காகவும் இது ஒரிஜினல் பட்டுன்னு சொல்கிறாங்க தெரியாது அப்புறம் எனக்கு இதை ரொம்ப கட்டை பிடிக்கல பிகாஸ் ரொம்ப பிளெயினாக இருக்கா உடம்புல எனக்கு வந்து புட்டா இல்லைன்னா எனக்கு ரொம்ப கட்டவே பிடிக்காது அதனால் ரீசண்டாக போய் இந்த புட்டாயெல்லாம் போய் நான் போட்டுட்டு வந்தேன் இதெல்லாம் போட்டேன் பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கடைக்குள்ள என்னை கூட்டிகிட்டு போனது யார் கமலாமா ஏய் புடவை வா இறங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய்ட்டு கடைசியில் நான் புடவை வாங்கிட்டு அவங்க ஒன்றுமே வாங்கலை வாங்க பப்பி நல்லாயிருக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க வாங்கவே இல்லை எனிகோ அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு பூண்டு கதையும் உங்களுக்கு சொல்லணும் ஒரு நாள் ஷூட்டிங்கில் பெங்களூரில் என்ன பண்ணார் சிவாஜி எங்கில் ஏய் பப்பி கமலாவுக்கு பூண்டு வாங்கணுமாண்டி நீ கூட துணைக்கு போயிட்டு வா அப்படின்னாரு என்னுடைய நேச்சர் என்னென்னா புடவை கடைக்குள்ளே புனைய வச்சுக்கங்களேன் வெறும் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த பில்லிங் கவுண்டரில் தான் லேட் ஆகுமே தவிர புடவை செலக்ட் பண்ண லேட்டே ஆகாது டக் டக் நான் அதை கொடுங்க இதை கொடுங்க இதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டே இருப்பேன் அந்த கவுண்டரில் தான் கொஞ்சம் லேட் ஆகும் அதே மாதிரி தான் மளிகை கடையும் ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால் போனால் டக் டக் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துடுவேன் எனக்கு இந்த மாதிரி கடை ஏறி ஏறி பழக்கமே இல்லை ஆனால் ஒரு பூண்டு வாங்கிறதுக்கு காத்தால் ஒம்போதரை பத்து மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் எட்டு மணிக்கு தான் பூண்டு வாங்கி முடித்தாங்க அதுவும் எவ்வளோ ரெண்டே ரெண்டு கிலோ பூண்டு பட் நீங்கள் ஒன்று அப்ரிஷியேட் பண்ணணும் ஏன்னா அவங்க ஒரு நல்ல சிறந்த குடும்ப தலைவி எது வாங்கினாலும் தரமான பொருளாக தான் வாங்கணும் பார்த்து தான் வாங்கணும் பத்து கடை ஏறி தான் வாங்கணுங்கிறத நான் அன்றைக்கி அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன் ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை என்ன பண்ணுறது நான் அப்படி தான் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் கீதா எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லி கீதாங்கிறவங்க யாருன்னா அவங்க வந்து இப்போது காட் இஸ் தி ஆன்சர் அப்படிங்கிற ஒரு டிவி கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல் அவங்க வந்து கோயம்புத்தூரில் ஒரு நிறைய பெரிய காலேஜ் வச்சுருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எனக்கு சைல்டூட் ஃப்ரெண்ட் நாங்கள் எல்லாம் ஹோலி ஏஞ்சல்ஸ்லேருந்தே சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஹோலி ஏஞ்சல்ஸ்குளுக்கு நான் நிறைய நாள் படிக்கலைனா கூட அந்த படித்த கொஞ்ச காலத்திலே அவங்க எனக்கு ஃப்ரெண்டானாங்க இன்றளவும் அதாவது இந்த நாற்பது நாற்பது வருடமாக ஐம்பத்தஞ்சு வருடம்னு கூட சொல்லலாம் இந்த ஐம்பத்தஞ்சு வருடமாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கீதா ராத்திரி ஒரு மணிக்கு கூட நான் அவள் வீட்டு கதவை தட்டலாம் வா பப்பி இனி இரு உனக்கு என்ன பிரச்சனை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக கீதா அதில் டவுட்டே கிடையாது அதே மாதிரி என் வாழ்க்கையில் அவ்வளோ மாதிரி ஒரு தைரியசாலியை நான் பார்த்ததும் கிடையாது அவ்வளோ ஒரு தைரியசாலி அவ எல்லாம் வந்து இப்போ நீங்கள் அவ்வளோ ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்த்து மேலேயும் கேஸ் போடுவோம் நான் ரொம்ப பயப்படுவேன் அப்படி எல்லாம் பண்ணுறேன் எங்கித்தான் அப்படி ஓப்பனாக பேசுகிறேன் நாளைக்கு நீ தன்னந்தனியாக இருக்க உனக்கு ஏதாவது பிரச்சனை ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் நானும் அவ்வளோ நிறைய கோயில் நார்த்தில் வந்து சுற்றியிருக்கோம் ஸோ என்னுடைய பர்த்டேக்கு நிறைய பர்த்டே இருந்திருக்கு அது என்னன்னு தெரியல ஒரு பர்த்டேக்கு திடீர்னு சொல்லிவிட்டு பப்பி ஐ ஹேவ் டு கிவ் யூ திஸ் அப்படின்னு சொல்லி அவ்வளே கடைக்கு போய் எனக்கு பார்த்து வாங்கி இந்த புடவை வந்து ப்ரெசென்ட் பண்ணால் ஸோ இதை நான் ரொம்ப ஒரு பொக்கிஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நிறைய விஷயம் எங்களுக்குள்ளே வந்து பரிமாற்றங்கள் இருந்தாலும் அவளுடைய பொண்ணு வந்து நான் என் பொண்ணு மாதிரி தான் நான் அவளை ட்ரீட் பண்ணுவேன் பவித்ரா இப்போ அமெரிக்காவில் வந்து டாக்டராக இருக்கா கீதா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தெலாம் கூட அவள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாள் ஏன்னா உண்மையிலே நானும் அவளுக்கு ஒரு அம்மா மாதிரி தான் ஸோ கீதா எனக்கு கொடுத்த இந்த புடவை வந்து எனக்கு ரொம்பவும் பிடித்த புடவை என் ஹஸ்பண்ட் பிரபு வாங்கி கொடுத்ததுலையே எனக்கு ரொம்பவும் பிடிச்ச படவை இது இது என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு டென்த் வெட்டிங் ஆனிவர்சரின்னு நினைக்கிறேன் டென்த்தாக ஃபிஃப்டீன்த்தா சரியான ஞாபகம் இல்லை அந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கே அவர் வந்து அவரே போய் செலக்ட் பண்ணிவிட்டு என்னை கடைக்கு கூட்டு போகாமல் எனக்கு கொண்டு வந்து இந்த புடவையே கொடுத்தாரு எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த இந்த க்ரீனும் இந்த ப்ளூவோடைய காம்பினேஷனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ பிரபு ஐ ரியலி லவ் திஸ் சாரி ஒரு முறை வந்து நான் அப்புறம் என் ஃப்ரெண்டு வசந்தி நாங்கள்லாம் வந்து சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த சாமுண்டேஸ்வரி கோயிலில் வந்து சில சமயம் ரொம்ப ரேராக மார்னிங்கில் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது கோயிலில் அம்பாள் புடவையை வந்து அவங்க ஏலத்துக்கு விடுவாங்க அப்படி ஏலம் விடும்போது அது ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் அந்த அமௌண்ட் வந்து கடையை விட கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மியாக இருக்கும் ஆனால் அம்பாள் கட்டின புடவை இதில் வந்து ஸ்ருங்கேரியிலையும் சாமுண்டேஸ்வரி கோயில்லையும் புடவை மேலே எண்ணெய் படாமல் எதுவும் படாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் சாரீ நம்ம வந்து சில இடங்களில் அந்த புடவை வாங்கும்போது ரொம்ப ரொம்ப எண்ணெயெல்லாம் பட்டு அந்த புடவை ஒரு ஆசைக்கு நம்ம வாங்கிட்டு வந்து உள்ளே வைக்கலாமே தவிர நம்ம அதை வந்து உபயோகப்படுத்த முடியாது பட் பேசிக்காகவே நான் சுவாமி புடையை வந்து இல்லை இது வரைக்கும் இது கூட அதை பாருங்கள் இன்னும் அந்த அவங்க கடையில் போட்ட அந்த அவங்க போட்ட பில்லு ரசீட் கூட இன்னும் அப்படியே இருக்குது ஸோ இந்த புடவை வந்து அங்கே ஏலத்தில் வச்சுருந்தாங்க இதில் சாமுண்டேஸ்வரி எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த புடவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு இதை அந்த ஏலத்துலேருந்து நான் இந்த புடையை வாங்கினேன் நிறைய பேருடைய புடவை கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு நிறைய புக்கிங் எல்லாம் பண்ணியிருக்கீங்க கவலையே படாதீங்க என் பசங்க என்ன மிஞ்சி போச்சுன்னா ஆளுக்கு ஒரு பத்து பத்து புடவை எடுப்பாங்க அப்புறம் ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு ஹோத்ரான்னு அவளுக்கு பேர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவளுக்கும் வந்து கொஞ்சம் புடவைங்க எடுத்து வச்சுருக்கேன் இதை தவிர மற்றபடி உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ நான் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன எக்ஸிபிஷன் போடுறேன் வந்து எல்லோரும் பார்த்து அதில் யார் யாருக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் வாங்கிக்கிங்க ஆனால் அம்பாளோட புடவைங்கள மட்டும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை எங்கிட்டேயே நான் வச்சுருப்பேன் எனக்கு அப்புறம் அது வந்து கண்டிப்பாக யாராவது ஒரு பட்டுப்புடவை வாங்க முடியாத நல்ல ஒரு டிவோட்டீஸ்க்கு கொடுத்துருணுன்னு சொல்லி நான் என் பசங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே வந்து கேபிடிவி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் யாராவது ஒரு நல்ல தம்பதிகள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்காங்க ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு வந்து சேத்ராடனம் போக முடியல அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு காசிக்கோ இல்லை அவங்களால வந்து ஒரு பத்ரிநாராயணர் கோயிலுக்கோ போகிறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை ஆனால் அவங்க வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது ஒரு பழுத்த சுமங்கலி ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ரொம்ப நல்லவங்கன்னு நீங்கள் அவங்களை நினச்சிங்கன்னா அவங்க வீட்டுக்கிட்ட இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க டிவி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காகவே ஒரு குட்டி கதை ஆமையும் முயலும் போட்டி போட்டு ஆமை ஜெயித்த கதை அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னொரு முறை என்ன பண்ணது முயலுடனே அந்த ஆமை கிட்டே போய்ட்டு ரொம்ப சாதுரியமாக கன்னிங்காக இன்னும் ஒரு தடவை நம்ம ரெண்டு பேரும் விளையாடணும் அதை எப்படி ஒரு தடவை வந்து நீ ஜெயிச்ச உடனே நான் அப்படியே விட்டுடுறது எல்லாருக்குமே டேக் டூ உண்டு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை வந்து அது ஒரு சான்ஸ் கேட்குது ஸோ இந்த தடவை முயல் என்ன பண்ணுதுன்னா ஆமை லேட்டாக வந்தால் கூட வரட்டும் பரவாயில்லன்னு சொல்லி இதை தூங்காமல் நின்று ஜெயிச்சிடுது மொதல் கதையில் அதை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முயல் வந்து தூங்கியிருக்கும் அதனால தான் ஆமை ஜெயிச்சிருக்கோம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து ஜெயிச்சிருக்கோம் ஆனால் இந்த தடவை இது கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாமல் ஜெயிச்சிடுது மூணாவது தடவை ஆமை என்ன சொல்லுதுன்னா அண்ணா அண்ணா இது கரெக்டு கிடையாது நான் ஒரு தடவை வந்து ஜெயித்தேன் இப்போ நீங்கள் ஒரு தடவை ஜெயிச்சிட்டீங்க இப்போ ஃபைனல் ரெண்டு பேரில் யாருங்கிறது இப்போ நம்ம முடிவு பண்ணணும் அதனால் இன்னும் ஒரே ஒரு தடவை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடணும் நம்ம இந்த கேமை வந்து திருப்பும் முயற்சி பண்ணணும்னு சொன்னோடனே ரொம்ப அசால்ட்டாக முயல் வந்து ஓகேன்னு சொல்லுது ஆனால் புட்சாலியான ஆமை என்ன பண்ணுது பாதி மணல் பாதி தண்ணியான இடத்த வந்து தேர்ந்தெடுக்குது முயல் வந்து இந்த மணல் இருக்கிற இடத்துல வேகமாக ஓடி வந்து நிடுது கடைசியில் பார்த்தா ஃபுல்லாக தண்ணி ஐயையோ அதுக்கப்புறம் தெரியுது மணல் நான் எப்படி இந்த தண்ணியை தாண்டுவேன் அப்படின்னு முயல் யோசிக்குது இந்த ஆமாம் மெதுவாக நகந்து 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 வருது வந்துட்டு தலையாட்டி கேட்குது மொயலண்ணா மொயலண்ணா என்ன யோசிக்கிறீங்களா இந்த தண்ணி எப்படி தாண்டுறதுன்னு நான் ஈஸியாக தண்ணியை தாண்டிடுவேன் ஆனால் அதுக்கப்புறம் மணலை நான் எப்படி தாண்டுவேன் அங்கே தான் இருக்குது சூட்சமம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் மட்டும் கேட்டிங்கன்னு வைங்களேன் நானும் ஜெயிப்பேன் நீங்களும் ஜெயிப்பீங்க ட்ரா ஆகிடும் போட்டின்னு சொல்லுது இந்த மொயலுக்கு ஒரே கோபம் சரி சரி சொல்லு சொல்லி தொலை என்ன பண்ணணும் சொல் நான் வந்து தண்ணியில் போகும்போது உங்களை என் முதுகளை ஏற்றிக்கிறேன் அதே மாதிரி கரை வந்து சேர்ந்த உடனே அந்த மணல் திட்டல நீங்கள் என்ன உங்கள் முதுகலை ஏற்றிக்கிங்க அப்போது ரெண்டு பேருமே ஜெயிச்சா மாதிரி தானே அப்படின்னு சொன்னோன்னா மொயலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதுக்கு தோக்கக்கூடாது அவ்வளோதான் சரின்னு சொல்லி இந்த முதுகலை ஏறி சவாரி பண்ணுது அதே மாதிரி மணலில் ஆமையை தன்னுடைய முதுகலை ஏற்றிக்குது ரெண்டு பேருமே ஜெயிச்சா மாதிரி ஆயிடுறாங்க இது எதுக்காக அந்த கதையை சொல்கிறேன்னா பல விஷயங்களை நமக்குள்ளே வந்து நம்மக்கிட்ட இல்லாத ஒரு சாமர்த்தியம் இல்லாத ஒரு டேலண்ட் வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட இருக்கும் அதை நம்ம அவங்க இருந்து கற்றுக்கிட்டு அவங்களோட நம்ம வந்து கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகிறதுனால நமக்கும் ஒரு நல்ல அதனால் வந்து ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஆனால் போட்டி பொறாமல் இருக்கிறதுனால நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணவே முடியாது அதனால் எப்போவுமே எல்லோரும் கூடி சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு நல்ல வந்து சாமர்த்தியம் இருக்குன்னா நமக்கு சில விஷயங்கள் தெரியலனா அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல ஒற்றுமையாக வாழ்கிறதுனால நம்ம வாழ்க்கை இனிமே அமையும் மறுபடியும் இன்னொரு நல்ல எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் ஃபார் more such எக்ஸ்க்ளூசிவ் contents do subscribe திஸ் சேனல் அண்ட் click த bell icon